हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इन्नैक्कु नम्म वीडियोल सुवையான சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் குழம்பு பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மஞ்சட்டில தேங்காய் வந்து நான் இன்னைக்கு ஒரு பவுல் எடுத்துர்க்கேன் அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம எண்ணெய் எதுமே ஊத்த தேவையில்லை சும்மா ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிப்போம் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மல்லி வந்து சேர்த்துப்போம் நான் இன்னைக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி வந்து ஆட் பண்ணிருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் அடுத்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிப்போம் அதையும் காரத்துக்காக அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வறுத்து அது ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுப்போம் தென் வந்து அதே மஞ்சட்டில வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துப்போம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 ல இருந்து 20 வெங்காயம் தென் வந்து பூண்டு ஒரு 7 8 பற்கள் அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுண்டைக்காய் ஆட் பண்ணிப்போம் சுண்டைக்காய் வந்து நம்ம வந்து நல்லா நச்சு ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் அதுக்குள்ள வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இறங்கி நல்ல சுவையா இருக்கும் அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்னு வந்து எடுத்துக்கறேன் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்ல அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துப்போம் இது எல்லாமே நல்ல வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து இதல வந்து ஆட் பண்ணி நல்ல வதக்கி எடுத்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரியே கழுவி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் தென் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியையும் அதல வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கட்டியா வேணும்னா அதே மாதிரி விட்டறலாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஊத்தி சாப்பிடுற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி தென் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த குழம்பு பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரலாம் ஆகாது ஒரு 10 நிமிஷத்திலே நம்ம வந்து ஈஸியா இந்த குழம்பு வச்சிரலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழ இருக்க பெல் ஐகானையும் டாப் பண்ணிருங்க